பெரோஷா கோட்லா மைதானத்தில் நடந்த ஐபிஎல் கடைசி லீக் போட்டியில் பெங்களூரு அணியும் டெல்லி அணியும் மோதினாங்க இதுல டாஸ் வின் பண்ண பெங்களூரு அணி முதல்ல பேட்டிங் பண்றதுக்கு முடிவு பண்ணியிருந்தாங்க இருபது ஓவர் முடிவில் பெங்களூரு அணி நூற்று அறுபத்தி ஒரு ரன்கள் எடுத்திருந்தாங்க இதுல அதிகபட்சமா விராட் கோலி ஐம்பத்தி எட்டு ரன்களும் கேல் நாற்பத்தி எட்டு ரன்களும் எடுத்திருந்தாங்க இதுல குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் என்னன்னா விராட் கோலியும் கேலும் விளையாடிக்கிட்டு இருக்கும் போது விராட் கோலியை நோக்கி கோரை ஆண்டர்சன் பந்து வீசினாரு அந்த பந்தை ரெண்டு ரன்களுக்கு அடிக்கிற மாதிரி தான் விராட் கோலி பிளான் பண்ணிருந்தாராம் ஆனா அவருக்கே தெரியாம அந்த பந்த சிக்ஸ் அடிச்சிருந்தாரு அவர் அடிச்ச அந்த பந்து கவர் ஃபீல்டை தாண்டி பறந்தது நிஜமாவே அவருடைய ரசிகர்களை ரொம்பவே சந்தோஷப்படுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லைங்க இந்த போட்டியை கமெண்ட் பண்ணிட்டு இருந்த சஞ்சய் மஞ்சுகர் ஐபிஎல்லோட சிறந்த ஷாட்டா விராட் கோலி அடிச்சிருந்த சிக்ஸர் சொல்லிருந்தாரு இந்த வருஷம் நடந்த ஐபிஎல் போட்டிகள்ல விராட் கோலி தன்னுடைய சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தல அப்படின்னாலுமே அவருடைய ரசிகர்கள் வர ஜூன் மாசம் நடக்க போற சாம்பியன்ஸ் ட்ராஃபியில நிச்சயமா விராட் கோலி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு அப்படின்ற சந்தோஷத்துல இருக்காங்க இதை பத்தின உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம் மேலும் பல செய்திகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வன் இந்தியா தமிழ்